ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நாம பெங்களூர் இன்ஃபோசிஸ் ஆஃபீஸோட இசிசி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வ்ளாகில் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸில் அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சைக்கிள்லாம் பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே சைக்கிள் எடுத்துக்கலாம். இதுக்கு பேக் சைடு ஒரு பில்டிங் தெரியுது இல்லையா, இதுதான் இசிசி. பட் இது வந்து பேக் என்ட்ரன்ஸ், நம்ம ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டு கவர் பண்ணலாம். ஸோ சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ரோட்டில் போனீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு பேட்மிண்டன் கோர்ட் இருக்கும். ஸோ அதை அப்படியே சுற்றிட்டு இப்படி வந்தீங்கன்னா நிறைய மரம் வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டு ரோடு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் ரோடில் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி இந்த வியூ இருக்கும். இது பார்க்குறதுக்கு லைட்டாக ஃபாரின் வைபில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி மிஸ் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காஃபிடேரியா இருக்குல்லையா, ஸோ அது ஹோட்டல். அண்ட் அந்த மரமுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதிலேயே வந்து இந்த ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் செக் இன் செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த சைடில் வந்து ஒர்க்கிங் பில்டிங்ஸ் இருக்குது. ஓரளவு 50+ பில்டிங்ஸ் இருக்குங்க இங்கே பெங்களூர் டிசியில். நான் பார்த்த டிசிலே இந்த டிசியில் தான் அதிக பில்டிங்ஸ் இருக்குது. அண்ட் இசிசி சேர்க்காம நான் சொல்கிறேன், மைசூரில் இசிசி கவுண்ட் அதிகம். ஸோ அப்படியே போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரோடு வருது இல்லையா, ஸோ லெஃப்ட் சைட் அந்த ரோடு வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இசிசி பில்டிங் வரும். ஓகேவா? ஸோ நான் இருக்க இசிசி வந்து இந்த இசிசியில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அட் லாஸ்ட் அது ஒரு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நான் சொல்கிறேன் அது என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இசிசி இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னன்னா மற்ற டிசியில் நான் பார்த்த இசிசிக்கும் இந்த இருக்க இந்த இசிசிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்னா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பில்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த இசிசியில் அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. மேபி ஷோல்ஸில் வந்து அது காமன் தான், பட் மற்ற இசிசியெல்லாம் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நெட் வச்சுருப்பாங்க. அண்ட் உள்ள நிறைய செடிஸும் வச்சுருக்காங்க, அதை டெய்லியுமே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக இந்த 4 வெண்டிங் மிஷின் பற்றி நான் பேசி ஆகணும். 4 வெண்டிங் மிஷினே நான் டெய்லியுமே ட்ரை பண்ணிட்டேன், ஒரு வெண்டிங் மிஷின் கூட ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஸோ அது வந்து நான் அங்கே இருக்கவங்கள்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஸோ அவங்க பார்க்குறேன்னு சொன்னாங்க, பட் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. யாராலுமே என்னால் மட்டும்தான் சரி, எனக்கு தான் தெரிலன்னு பார்த்தா அங்கே ட்ரை பண்ண யாருக்குமே வரல. ஸோ அது மேபி இப்போது மேபி சரி பண்ணியிருக்கலாம். ஸோ நானுமே டெய்லியும் வந்துட்டு சரி அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ் ஆச்சு இதுலேருந்து எடுத்து குடிக்கலான்னு ட்ரை பண்ணேன். இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ரெண்டு இருக்குல்ல, அது வந்து ஒன்று வெண்டிக்கன் அப்படின்றது, இந்த சைடில் இருக்க கோகோ கோலா. ஆப்போசிட் 2 சைட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் இருக்கும். எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எதுலையுமே எடுக்க முடியல. ஸோ இதுலேருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இந்த ரோவில் தான் நம்மளோட ரூம் வரும். ஸோ இங்கே உள்ள ஸ்டெப்ஸுமே வச்சுருக்காங்க, அண்ட் எல்லா சைடும் செடியும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ ரூமுக்குள்ளே கூட்டி போகிறவங்கள. ஸோ நம்ம ரூம்கிட்ட வந்துட்டோம். ஸோ க்ளீனிங் இப்போ தான் நம்ம ரூம் முடிச்சிருக்காங்க போல். ஸோ ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு ரூம் ஷோ பண்ணுறேன். ஸோ மற்ற இசிசிக்கும் நான் இருந்த இசிசிக்கும் இந்த இசிசிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எண்டு வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருக்க ரூம். ஸோ இப்போது இதில் வந்து ரெண்டு பேர் இருக்கும். நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன், இன்னொருத்தர் பெங்களூர் பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பெங்களூரில் தான் இருக்காங்க, பட் ஆஃபீஸில் ஸ்டே பண்ணியிருக்காங்க இசிசியில். ஸோ லாக் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் பாக்ஸ் வித் ஸ்டாண்ட் வந்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு அயன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் அப்படியே தூக்கிட்டு நீங்கள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். நான் இது வரையும் யூஸ் பண்ணேன், எல்லாமே மோஸ்ட்லி டிஷர்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹேர் ட்ரையர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மற்ற இசிசியில் ஹேர் ட்ரையர் நான் பார்த்ததில்ல, இந்த இசிசியில் இருக்குது. அப்புறம் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, ரூம் க்ளீன் பண்ணணும் அதை நம்ம என்ட்ரன்ஸில் மாட்டிக்கலாம். அப்புறம் லாண்ட்ரி பேக், அப்புறம் அதுக்கான ப்ரைஸஸ்லாம் இருக்கும். இது அந்த பெங்களூர் பர்சனோடது, ஸோ அவரோட செப்பல். ஸோ அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும், லைட் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஒரு இசிசிலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து, அதோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும் ரெஸ்ட் ரூமோட இன்டீரியர். பட் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்கு அங்கே எதுவும் இல்லை. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோப்பு ஒரு ஷாம்பு வந்து கொடுப்பாங்க. இது அந்த ஷாம்பு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 கிளாஸ் இருக்கும். அண்ட் இதில் வந்து டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. ஸோ 2 கிளாஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் தென் இங்கே பக்கெட் இருக்கும், அண்ட் ஷவர் இருக்கும். ஷவர் வந்து ரெஸ்ட் காய போட்டிருக்காரு உள்ளேயே. ஸோ இதுதான் வந்து அங்கே கொடுத்துருந்த இசிசியோட ரெஸ்ட் ரூம். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நாம் ஸ்டே பண்ணியிருக்க ரூம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கீழே. அண்ட் அதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ எப்போயுமே மற்ற இசிசியில் இருக்க மாதிரி உங்களுக்கு 2 கப்பு டீ தூள் பவுடர் அப்புறம் வந்து சக்கரை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் அந்த இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் ரெண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டீல் பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு.
நான் மைசூரில் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருந்தேன் அண்ட் வைஃபை வச்சுருக்காங்க, நீங்கள் வேணும்னா வந்து லேன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. மற்ற எந்த ஏசிசிலையுமே ஃப்ரிட்ஜ் இருந்ததே இல்லை, இந்த ஏசிசியில் மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அவர் வந்து ஏதோ சாப்பாடு வச்சுட்டு போயிருக்கார் போல். பட் இந்த ஏசிசியில் மட்டும்தான் நான் ஃப்ரிட்ஜ் பார்த்துருக்கேன். மற்ற ஏசிசியில் இருக்கவங்க யாராவது ஃப்ரிட்ஜ் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிவி இருக்குது, டிவியில் ஏர்டெல் செட்டப் பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க, நான் சின்சான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள்ஸ் இருக்கும், ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். எனக்கு ரெண்டு சேர் வந்து கொடுத்துருவாங்க அண்ட் உங்களுக்கு குட் நைட்டு கொடுத்துருவாங்க, குட் நைட் காயில். அப்புறம் இங்கே வந்து ரெண்டு பெட் இருக்கும், ஸோ அங்கே டவல் காய போட்டிருக்கேன். அண்ட் நடுவில் காமனாக ஒரு டேபிள் யூஸ்வலாக எப்பயுமே கொடுக்குற மாதிரி, ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு இதுவும் கொடுத்துருப்பாங்க, லைன் என்ன கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லிக்கலாம். அப்புறம் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு அட்டாச்சாக வந்துடும், ஸோ மற்ற ஏசிசியில் தனியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ வேணும்னா போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பெங்களூரில் வந்து பயங்கர குளிருங்க, உங்களுக்கு அங்கே ஏசி தேவைப்படாது. பட் என்னோடய ரூம்மேட் வந்து எனி டைம் ஏசி போட்டுகிட்டே இருப்பார், நான் அடுத்து ஆஃப் பண்ணி விட்ருவேன். அண்ட் ஒரே ஒரு போர்ட்ரேட் மட்டும் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அது கலர் நல்லாயிருக்கு. மற்ற ஏசிசியில் வந்து இந்த மாதிரி ஒரே கலரில் தான் இருக்கும் ரூம் ஃபுல்லாகவே, எல்லாம் லைட் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஆப்போசிட்டில் இந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அண்ட் அப்படியே ஸ்க்ரீனை திறந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம இருக்கோம், ஸோ வியூ நல்லாயிருக்கும். டே டைம்லேயும் சரி நைட் டைம்லேயும் சரி நல்லா வெளிச்சமாக இருக்கும், ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கபோர்டு, கபோர்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டலை இல்லையா. ஸோ கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் ஒன்று வச்சுருப்பாங்க. அண்டு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் வந்து கழுவி வைக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ட்ராயர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது என்னோடய இது ஷெல்ஃப் வந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக்கர் இருக்கும், லாக்கர் தான் மெயின். ஸோ அதில் வந்து நீங்கள் கீ போட்டு வச்சுக்கலாம். 6 digit என்டர் பண்ணிவிட்டு அந்த ஹேஷ் பட்டன் அமைச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு கீ செட் ஆயிரும். ஸோ அந்த லாக்கர் தான் வந்து மெயின் அண்ட் லாக்காக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சேஃபாக பொருள் வைக்கணும் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரெண்டு கபோர்ட்டோட கீயுமே ஒரே கீ தான், ஸோ அதனால் நீங்கள் வந்து கீ வந்து லாக் பண்ணிட்டு போனாலும் லாக் பண்ணி போனாலும் ஒன்று தான். பட் அந்த லாக்கருக்கு வந்து நீங்கள் செட் பண்ணுற பெண் தான், ஸோ தட் அந்த லாக்கர் வந்து மெயினாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து அங்கே ரூம் க்ளீன் பண்ணுறவங்கள்ட்ட இல்லை ஏசிசி அந்த மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வ்ளாக். இந்த ஈசிசி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பெங்களூர் டிசியோட வ்ளாக் போகிறேன்.